கடலூர் மாவட்டத்தில் பள்ளி தாளாளரை மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலத்தில் உள்ள வடலூர் குருகுலம் பள்ளிக்கு சென்ற தாங்கள் மனித உரிமை கழக செயலாளர் மற்றும் பத்திரிகை நிருபர் என கூறி கோப்புகளை கேட்டு பள்ளி தாளாளரை மிரட்டிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். பிரபல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நாரவாரி பள்ளியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு வீட்டின் முன் போகி கொண்டாடினார். மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி அமைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் அவருடைய வீரசிம்மாரெட்டி படத்திற்கு ஆதரவு அளித்த ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் தைக்காப்பட்டியில் தகராறில் ஈடுபட்ட மதுபிரியர்கள் மது பாட்டில்களை குடியிருப்பு முன்பு வீசி உடைத்து செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாளுக்கு நாள் மதுபிரியர்களின் அட்டூழியங்கள் அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிரிலும் பொதுமக்கள் போகியை கொண்டாடினர். விடியற்காலையில் வீட்டில் உள்ள தேவையற்ற குப்பைகளை வாசலில் தீயிட்டு கொளுத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் போகியை கொண்டாடினர். கோவை மாவட்டத்தில் 8வது சர்வதேச பலூன் திருவிழா நேற்று தொடங்கியது. பொள்ளாச்சியில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பிரான்ஸ், ஜெர்மன், நெதர்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து வானில் பறந்த 12 பலூன்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இன்று அதிகாலை சுப்பிரபாத சேவை முடிந்த பின் தேவஸ்தான ஊழியர்கள் கோவிலுக்குள் இருந்த பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். சென்னை ராயபுரத்தில் தனது கணவன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக அனுஸ்பாத்திமா என்ற பெண் தொடர்ந்த வழக்கில் மருத்துவரான சாஜித் அகமது என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த சாஜித் அகமது மற்றும் அவரது தாய், தங்கை ஆகியோர் மீது அனுஸ்பாத்திமாவின் உறவினர்களும் அமைச்சர் சேகர்பாபுவின் ஆதரவாளர்களுமான சிலர் சரமாரி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அதிகாலையில் பழைய பொருள் மற்றும் துணிகளை வீட்டிற்கு முன்பு வைத்து அதனை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு சிறப்பாக கொண்டாடினர். கடலூர் மாவட்டத்தில் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருள்களை தீயிட்டு கொளுத்தி பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆர்வமுடன் கொண்டாடினர். ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா நகரில் உள்ள தன்னுடைய வீட்டின் முன் குடும்பத்துடன் போகியை கொண்டாடினார். பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்களுக்கு போகி மற்றும் சங்கராந்தி வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி பகுதிகளில் வீடுகளில் இருந்த தேவையற்ற பொருள்களை மக்கள் தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். டயர், பிளாஸ்டிக் பொருள்கள் எரிக்கக்கூடாது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதிகளவில் எரிக்கப்படவில்லை. புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை அறிவுறுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. போக்குவரத்து காவலர்கள், தனியார் மென்பொருள் ஊழியர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்தவாறு புதுச்சேரியின் முக்கிய சாலைகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிறப்பு பூஜைகளுடன் நிறைவு பெற்றது. கோயில் கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதை அடுத்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் கோயிலை சுற்றி வந்து சிறப்பு பூஜைகள் நிறைவு பெற்றன. மேட்டூர் அடுத்த ஜலகண்டபுரத்தில் யோகா மற்றும் சிலம்பாட்டம் நற்பணி சங்கம் சார்பில் கிராமிய பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையை அணிந்து சிலம்பம், பொய்க்கால், வாள்வீச்சு உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை செய்து காட்டி அசத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டதால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி மெதுவாக சென்றன. கடலூர் மாவட்டம் உழவர் சந்தையில் சாலையோரத்தில் விற்பனை செய்வதாக கூறி விவசாயிகளிடமிருந்து வாழைத்தார் மற்றும் கரும்புகளை மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை வண்டியில் ஏற்றிச் சென்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் நடிக்க வைப்பதாக கூறி மர்ம நபர்கள் இருவர் மாடல் நடிகை சனாசூரியிடம் 8.5 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நடிகையின் தாயார் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரின் பேரில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் மோசடி சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரையும் அந்த நடிகை நேரில் கூட பார்த்ததில்லை என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆவின் பூத்தானது அரசு பேருந்தின் பின்புறத்தில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட நிலையில் ஓட்டுநர் பேருந்தை சாதுரியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் அங்கு கூடிய பொதுமக்கள் ஆவின் பூத்திற்குள் சிக்கியிருந்த உரிமையாளரை மீட்டதை அடுத்து பேருந்திலிருந்து ஆவின் பூத்தை அகற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் வேலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நல்ல ஐயனார் கோயிலில் மார்கழி மாத கடைசி நாளை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து மாங்கல்ய பூஜை, திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்த லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். வலசை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக வந்த லாரியை சோதனை செய்தனர். அப்போது திருட்டுத்தனமாக மணல் கடத்தி வந்த லாரியை பறிமுதல் செய்து லாரி உரிமையாளர் சொக்கலிங்கத்தை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இருந்த பழைய துணிகள், பாய்கள் மற்றும் தேவையற்ற பொருள்களை வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்தினர். சிறுவர் சிறுமியர்கள் மேலம் அடித்தபடி போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். மதுரை உசலம்பட்டியைச் சேர்ந்த 5 பேர் சட்டவிரோதமாக கஞ்சா வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் முதல் ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2வது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து 2 மாதத்தில் விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் சாலையில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் தாலிச்சங்கிலியை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி கேமரா காட்சி பதிவு மூலம் ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த யோகேஸ்வர் என்பவரை கைது செய்து தாலிச்சங்கிலியை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையில் சிட்டி சென்டர் பின்புறம் உள்ள பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் மேலம் அடித்து பழைய பொருள்களுக்கு தீயிட்டு உற்சாகமாக போகி பண்டிகையை கொண்டாடினர்.